முதல் வணக்கம். என் பெயர் சிவசுப்பிரமணியன். நான் அம்பாசமுத்திரம் வேல்சுஜாரியா சிபிஎஸ்இ பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் ஊர் ஆழ்வார்குறிச்சி. நான் உங்கள் முன் இன்று பேசப்போகின்ற தலைப்பு என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான். என் அப்பா என்ற மூன்று எழுத்து கவிதையே என்னை இந்த உலகிற்கு அறிமுகமாக்கியது. அப்பா என்றால் அறிவு, அப்பா என்றால் நான்கு, அப்பா என்றால் நம்பிக்கை என்று அப்பாவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் நான் இன்று உங்கள் முன் பேசுவதற்கு காரணம் ஒரு என் அப்பா தானே? ஆம், நீங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான் என்பதிலிருந்தே தொடங்குகிறேன். எனக்கு உலகமே என் அப்பாதான். அப்பா என்ற முற்றைச்சொல் ஆழமான அன்பை போதிக்கும். என் குடும்பத்தை தாங்கிற ஆணிவர் என் தந்தை. என் அப்பா எனக்கு நல்ல ஆசிரியராகவும் நண்பராகவும் என்னை வழிநடத்துகிறார். ஏதேனும் தவறு செய்தால் கூட அன்பாக சொல்லி புரிய வைப்பார். வெளியூருக்கு சென்றிருந்தால் கூட அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை வழிநடத்துவார். இயற்கையின் உன்னத பிரிவு நன்றி நீதிலா இதயம். எவ்வளவு அதிகமான அவசர வேளையிலும் கூட என்னை கவனிக்க மறந்ததே இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் கடவுளை விட உயர்ந்த இருப்பவர் அப்பாதான். ஆம், தெய்வங்கள் கூட கேட்டவுடன் வரம் கொடுப்பதில்லை. ஆனால் நான் கேட்காமலே என் தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த கடவுள் தெய்வம் என் அப்பாதான். அதனால் தான் ஒரு கவிஞன் எழுதினான், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்பே என்று. நான் எந்த செயலும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே சொல்லி என்னை வழிநடத்துவார். அவர் பார்க்காத உலகத்தை கூட நான் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர் என் தந்தை. மத்தமான வயிற்றில் மாணவர்களுக்கான பரிசுகள், நற்றினை இணையதள பராமரிப்பு, நற்றினை வானொலி சேவை, நற்றினை யூடியூப் சேனல் மற்றும் நற்றினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.natchinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நற்றினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெல்லாம். மார்பிலும் முதுகிலும் என்னை சுமக்கின்ற என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான். நடிக்கவே தெரியாத நிஜகதாநாயகன் என் தந்தை. என் அப்பாவின் அன்பை அப்பாவை தவிர வேற எவரிடமும் பெற முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆம், என் தந்தையின் சொல்லே எனக்கு மந்திரம். நான் சிறு வயதில் என்னை மிதிவண்டியில் அமர வைத்து நான் இருக்கிறேன், நீ பயப்படாமல் ஒருக்கு என்ற நம்பிக்கையான சொல்லை கூறி எனக்கு பக்கமனமாக இருந்தார் என் தந்தை. இன்று வரை நான் எல்லா செயலும் அவர் இருக்கிற நம்பிக்கையில் தானே செயல்படுகிறேன். தந்தை மகர் காட்டும் நன்றி அபயத்து முந்தி இருப்ப செயல் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப நன்றி, அரவணைப்பு, நல்லொழுக்கம், தேசப்பற்று ஆகியவற்றை கற்றுத்தந்து அற்றோடிந்த அவையில் சான்றோனாக்கும் நோக்கினேயே என்னை வழிநடத்தும் என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான் என்பதை என்பது கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.